சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகா ஐயா டெல்லி ராஜகோபால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. யூபி எலெக்ஷன் பிறகு, 5 மாநில தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு உற்சாகம் ஏற்படுத்திருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைக்கும் விஷயம் வந்து நடக்கிற மாதிரி தெரியுது பேக்ரவுண்ட்ல. இன்னைக்கு ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. ஒன்னு வந்து தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து கவர்னரை சந்தித்திருக்கார். அதே மாதிரி இன்னொரு புறம் சைலண்டா ஜி கே வாசன் அவர்கள் பிரதமரை சந்திச்சிருக்கிறார். சோ இதற்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இந்த சந்திப்பின் சாராம்சம் என்ன? அதை பத்தி கேட்டிருக்கீங்க சார், நம்ம கூட இன்னும் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், சொல்லுங்க. வணக்கம் சார். யூபி தேர்தல் முடிந்த உடனே எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் வேலையை பாஜக ஆரம்பிச்சிருக்கு தமிழக அரசியல பொறுத்தவரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கட்சி எல்லாம் ட்ரை பண்றாங்க, டீடைல்ஸ் இருக்கா சார் இதுல? வணக்கம், தங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை அண்ணாமலை சந்தித்ததில் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், அவர் ஒரு டெலிகேஷனோட போய் சந்தித்ததை தவிர அண்ணாமலை அவர்களும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் தனியாகவே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில்தான் ரகசியம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், கடந்த ஒரு வார காலமாக ஆளுநர் மீது புகார் வைத்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, முதலமைச்சரும் சரி, அதையும் தவிர ஆளுநருடைய விஜயங்கள், ஆளுநருடைய நடைமுறைகள் அனைத்தையும் திமுக நோக்கி வருகிறது. கடைவாளமாக திமுகவிற்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கராகத்தான் ஆர் என் ரவியை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசாங்கம் பார்க்கிறது. இதனிடையே ஊழல் புகாரை இன்று காலை ஆர் என் ரவி அவர்களிடம் அண்ணாமலை அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார். அது பற்றி, அண்ணாமலை கொடுத்த புகாரை பற்றி தமிழக அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக ஆர் என் ரவி அவர்கள் அனுப்புவார். அதிலிருந்து வரக்கூடிய நிலைமைகள் தான் இனி தமிழக அரசியலில் சூடு பிடிக்க தொடங்கும் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், என்னை பொறுத்த மட்டும் தமிழக மக்களிடையே ஒரு அதிருப்தி நிலை, அவல நிலை, திமுகவினுடைய அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தி கிளம்பியிருப்பதை பொதுமக்களிடையே காண முடிகிறது. குறிப்பாக கோவில் செல்பவர்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் கவர்னரிடம் சொல்லியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதையும் தவிர ஊழல்கள் மலிந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக எனக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன, தகவல்கள் கிடைக்கின்றன. இதையும் தவிர மூன்றாவது பாகமாக நான் இந்த சந்திப்பை நோக்கினால், கண்டிப்பாக தமிழகத்தில் 2024 லோக்சபாவில் திமுகவை பலத்த எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து திமுகவினுடைய பலத்தை குறைக்கும். எப்படி 5 மாநில தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் உங்களில் ஒருவர் புத்தக வெளியிட்டு விழாவில் ஏதோ அவர்கள் திமுக தலைவர் தான் அடுத்த பிரதமர் என்ற ஒரு சித்திரத்தை கொண்டு வந்தார்களே, மே 10 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது அப்படியே குட்டி காரணம் அடித்து விட்டார்கள். அந்த நிலை இப்பொழுது கிடையாது திமுகவிற்கு. வட இந்தியாவில் குறிப்பாக ஹிந்தி பேசும் மாநிலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதிக்கம் குறைந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தாலும், மோடி அவர்கள் 5 மாநிலத்திலும் 4 மாநிலத்திலும் வெற்றி பெற்றதனால் திமுகவிற்கு அது ஒரு பலத்த இடி. ஓமர் அப்துல்லா வந்து பேசினார், தேஜஸ்வி யாதவ் வந்து பேசினார் தமிழக சென்னையில் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில், பின்னாரை விஜயன் வந்தார். அவர்கள் மூவருக்குமே மூக்கொடைப்பட்டது இந்த 5 மாநில தேர்தல் ரிசல்ட். இதுதான் நான் சந்திப்பை பற்றி முக்கியத்துவமாக தெரிகிறது. 2024 லோக்சபாவில் திமுக இந்த 38 சீட் வாங்காது. காரணம், ஆன்டி இன்கம்பன்சி வந்துவிட்டது. ஒரு வருடத்தில் திமுக மீது பொதுமக்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள். ஒன்று, தாங்கள் கூறிப்பிட்ட போது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று பிரதமருடைய பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமருடைய அலுவலகத்திற்கு TK Mopnar தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் சென்று அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தார். ரகசியங்கள் பேசப்பட்டது. தமிழகத்தினுடைய அரசியல் அவல நிலைகளை குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொதுமக்கள் அதிருப்தியாக இருப்பதையும் தெரிவித்தார். அதையும் தவிர அதிமுகவில் நடக்கக்கூடிய பிக்கரிங்ஸ், இன்டர்னல் பாலிடிக்ஸை பற்றியும் பிரதமருக்கு தெரிவித்ததாக எனக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்களாக இருந்தாலும் இதைத்தான் அவர்கள் பேசினார் என்று இரு தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள். ஆக மொத்தம் இந்த சந்திப்பு இரண்டுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் ஆர் என் ரவி அண்ணாமலை
நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தது ஜி கே வாசன். இந்த இரண்டையும் ஒன்று பார்த்தால் தமிழகத்தினுடைய அரசியலில் புது திருப்புமுனை ஆரம்பித்து விட்டது என்று தான் தெரிகிறது. சார், இதுல சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ் யூனிட் பண்றதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா சார் மத்திய பாஜக? இப்பொழுது ரெண்டு வருடத்துக்கு தேர்தல் இல்லையே, தேர்தல் இருந்தால் தானே இந்த பிரச்சனைகள் தான் வரும். அதற்கு மட்டும் கட்சி உள்கட்சி பிரச்சனைகள் தானே. ஸோ ஆக மொத்தம் சசிகலா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவருடைய ஆதிக்கத்தை பொருட்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி நடை போடுகிறார் என்று தான் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. அதையும் தவிர இன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த ஆறுமுகசாமி கமிஷனில் போய் தன்னுடைய விளக்கத்தை கூறி வந்த பிறகு திமுகவிற்கு பலத்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த ஆறுமுகசாமி கமிஷனில் அதிமுகவை ஒழிக்கி விட வேண்டும், கொடநாடு கேஸில் அதிமுகவை ஒழிக்கி விட வேண்டும் என்றெல்லாம், அதெல்லாம் படிக்கவில்லை என்று தான் தெரிகிறது. நீதி தனது நிலைமை நிலைப்பாட்டும் என்ற ஒரு நீதி கிடைக்கும் என்ற எண்ணங்கள் தான் இருக்கின்றன டெல்லியில். சார், இன்றைய தேதியில என்னென்ன கட்சியெல்லாம் ஒன்னா ஒரு டீமா ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார் டெல்லியில மத்திய பாஜக பொறுத்தவரையும்? இப்போ அதிகமா டூ ஏழை டு சே, அதாவது அதிகம் இன்னும் குறைந்தது இரண்டு வருடங்கள் இருக்கின்றன. அதையும் தவிர அடுத்த வருடம் 9 மாநிலங்களில் தேர்தல் இருக்கிறது, அசம்பிளி தேர்தல். ஆக மொத்தம் தமிழ்நாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் செலுத்தாது பாரதிய ஜனதா கட்சி. எது இருப்பினும் தகவல்களை சேர்த்து கொண்டிருப்பார்கள். திமுகவிற்கு தலைவரை கொடுப்பதற்காகத்தானே ஆர்என் ரவியையும் அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சி நியமித்திருக்கிறது. அதை திமுக புரிந்து கொண்டு விட்டதனால் தானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பாச்சா படிக்கவில்லை. ஊழல் படிக்க செய்ய முடிகின்றார்கள், செய்ய முடியாத தெரிவிக்கிறார்களே. அதையும் தவிர இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் திமுக கண்டிப்பாக ஆர்என் ரவியை எதிர்த்து ஒரு போராட்டமே செய்யும். எப்படி நாடாளுமன்றத்தில் டி ஆர் பாலு ஆர்என் ரவியை தரக்குறைவாக பேசினாரோ வாபஸ் தருங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்றெல்லாம், அதை ஆர்என் ரவியினுடைய தரப்பு சும்மா விட மாட்டார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். அவர் ஓய்வு பெற்ற உளவு அதிகாரியாக இருப்பதால் கண்டிப்பாக திமுக மீது உளவு பார்த்து கொண்டு தான் இருப்பார் என்ற நம்பிக்கை மத்திய பாஜகவிலும் சரி மத்திய உள்துறை அமைச்சகத்திலும் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நான் தங்களுடைய நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சார், உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி.